உயிர்த்தெழுதலின் ஓமைகள் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை உங்கள் முன் வைக்கும்படியாக விரும்புகின்றேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அதை முன்கூட்டியே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எதையுமே அப்பொழுது யோசித்து அப்பொழுது செய்கிறது தேவனுடைய காரியம் அல்ல. அதுபோல இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் தேவன் ஆதி அனாதியாக திட்டம் பண்ணி இருந்தார். அது ஆங்காங்கே வேத புஸ்தகத்தில் பல சம்பவங்கள் மூலம் உவமைகள் போல அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்படி என்று உவமையாக எழுதி வைக்கப்படாவிட்டாலும் அந்த சம்பவங்கள் அது அப்படியே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் அதில் சார்ந்த சில இரகசியங்களையும் சொல்லுகின்றது. அதில் 5 காரியங்களை உங்கள் முன்னால் வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றின சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 12:40 வாசிக்கலாம். மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்ட இயேசு சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவே சொன்னார், இந்த யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 நாட்கள் இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதுபோல மனுஷகுமாரனும் 3 நாட்கள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து தனது மரணத்தை குறித்தும் அந்த தனது உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் அதிலே சொல்லுகிறார், 3 நாட்கள் தான். அப்போ அந்த 3 நாள் அவர் இருப்பார். யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 நாளைக்கு பிறகு அவர் அந்த யோனா தீர்க்கதரிசி எப்படி அந்த மீனின் வயிற்றிலிருந்து திரும்ப வெளியே வந்தாரோ அதுபோல 3 நாளைக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரும் உயிரோடு வருவார் என்பது அங்கே தொக்கி நிற்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு அழகிய சம்பவத்தை இயேசு தாமே எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு திசை மாறின தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்ன திசைக்கு செல்லாமல் திசை மாறி போன ஒரு மனிதன். கர்த்தர் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணும்படி சொன்னார், ஆனால் இவரோ நேரா திசை மாறி தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தர்ஷீசுக்கு நேராய் கப்பல் ஏறின பொழுது கர்த்தர் இந்த திசை மாறின தீர்க்கதரிசியின் மூலம் பல பிரச்சனைகள் அங்கே வருவதற்கு அனுமதி கொடுத்தார். கப்பலிலே குழப்பம், கடலிலே குழப்பம், எங்க போனாலும் குழப்பமாக இருந்தது. கடைசியில இந்த குழப்பத்துக்கு காரணம் நான் தான் என்று சொல்லி அந்த மனிதன் ஒத்துக்கொண்டு அந்த மனிதனை எல்லாரும் சேர்ந்து தூக்கி கடலிலே போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலிலே போட்ட பொழுது கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா சென்றார். அவர் அங்கே இருந்து மிகவும் பாடுகளை, மிகவும் கஷ்டங்களை பட்டுக்கொண்டு இருந்தார். கடைசியாக அவர் மனம் திரும்பி தாழ்த்தி திருந்தின பொழுது கர்த்தர் கட்டளையிட்டபடியே அந்த பெரிய மீன் அவரை கொண்டு கரையிலே அவரை வெளியே தள்ளிவிட்டது. அவிதமாக யோனா மறுபடியும் வெளியே வந்தார். அதுக்கு பிறகு அவர் தேவன் சொன்னபடி நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கித்தார். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். மாபெரும் எழுப்புதல் நினிவே பட்டணத்திலே உண்டாயிற்று. ஹலலூயா. இங்கே பார்க்கிறோம் இந்த திசை மாறின தீர்க்கதரிசியை இயேசு கிறிஸ்து தாமாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லும்படி தன்னுடைய வாழ்வோடு இணைத்து சொல்லுகிறார். அவர் திசை மாறின தீர்க்கதரிசி, இவர் திசை மாறாத தேவகுமாரன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்தில் கூட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின அந்த நோக்கத்தில் அங்கும் இங்கும் விலகவே இல்லை. எங்கு போக வேண்டும் என்று பிதா விரும்பினாரோ அங்கெல்லாம் இயேசு சென்றார். எதை செய்ய வேண்டும் என்று பிதா விரும்பினாரோ அதையெல்லாம் இயேசு தெளிவாக செய்து முடித்தார். ஆனாலும் உவமை என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை தான் எடுக்கணும். யோனாவுடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசுவோடு நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. அந்த கீழ்ப்படியாமைகள் இயேசுவுக்கு ஒப்பிட முடியாதவைகள். ஆனால் இந்த ஒரு காரியத்திலே இயேசு தெளிவாக மக்களுக்கு சொல்றார், நானும் இப்பொழுது உங்களோடு இருக்கிறேன், இனி ஒரு 3 நாட்கள் நான் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டியது உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இந்த யோனா அவர் கடலிலே தூக்கி போடப்பட்ட பொழுது என்ன நினைத்திருப்பார்,
என் வாழ்க்கை இதோடு முடிந்து போயிற்று, என் வாழ்க்கை கடலிலே தூக்கி போடப்பட்டு அழிந்து முடிய போகின்றது. ஆனால் அந்த மனுஷனை நினைத்து பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிற வழியிலே அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. நான் இருந்து இந்த கப்பலில் இந்த மக்களை எல்லாம் குழப்பி எல்லாருமாக அழிகிறதை பார்க்கிலும், நான் செய்த தப்புக்கு நான் அழிந்து போகட்டும் என்று நினைத்தாரோ என்னமோ, அவர் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படியாக ஒரு முடிவு தான், இனி கடல்ல தூக்கி போட்ட பிறகு எப்படி பிழைக்க முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிரியை, அவர் தன்னுடைய சிருஷ்டியில் ஒன்றாகிய மீனுக்கு கட்டளையிட அந்த மீன் வந்து அப்படியே லபக்கென்று உள்ளே விழுங்கி விட்டது. இப்போ மீனின் வயிற்றிலே மனுஷன் பயங்கரமான கஷ்டத்துக்குள் இருக்கிறார், ஆனால் உயிர் காக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐசியூல வைக்கப்பட்டிருக்கிறார். எங்க வைக்கப்பட்டிருக்கிறார் மனுஷன்? ஐசியூல வைக்கப்பட்ட மாதிரி மீனின் வயிற்றுக்குள்ள உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா வேற ஒன்னும் செய்ய முடியாது. ஏகப்பட்ட நெருக்கங்கள். அது மீன் அங்க மீனுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு இறையை இதுவரைக்கும் நான் என்ன செய்தது இல்லை, வாழ்க்கையிலேயே கண்டதில்லை. இப்படி ஒரு இறைய விழுங்கிக்கிட்டு அதுபட்ட பாடு அதுகிட்ட கேட்டால் தான் தெரியும், இவருக்கும் பாடு அதுக்கும் பாடு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அது அந்த பாடுல அங்க ஓடி இருக்கும், இங்க ஓடி இருக்கும், மேலேந்து கீழே வந்திருக்கும், கீழேந்து மேலே வந்திருக்கும். உள்ள கிடக்கிற மனுஷனுடைய பாடு எப்படி என்று பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே அந்த மனுஷன் இருக்கிறார். ஆனால் இதன் நடுவிலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை, இவன் அந்த சமுத்திரத்தில் விழுந்து அழிந்து போகாதபடி இந்த மீனை அனுப்பி அவனுடைய உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிற தேவனுடைய வல்லமை, அவனை மறுபடியும் அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கும்படி மிக அற்புதமாக அந்த இடத்திலே வெளிப்படுகிற அந்த தேவனுடைய வல்லமையை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து இந்த மீன் விழுங்கினது, எப்படி இந்த பெரிய மனுஷனை திரும்ப வெளியே கக்க முடியும்? அதுவே பெரிய அற்புதம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது அது அப்படியே அந்த மனுஷனை என்ன செஞ்சு உயிரோட வெளியே வாந்தி பண்ணி விட்டு விட்டது. கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. இது மீனுடைய சாமர்த்தியமும் அல்ல, யோனாவுடைய நீதியும் அல்ல, இது தேவாதி தேவனுடைய பயங்கரமான வல்லமை தான் காரியம். ஹல்லேலூயா. அப்ப அதே போல இயேசு கிறிஸ்துவை 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் வைத்து அவருடைய தெய்வீக தன்மை அழியாதபடி, அவரை அனுப்பின நோக்கம் சிதறாதபடி பாதுகாக்க அந்த தேவனுடைய வல்லமைக்கு முடிந்தது. அல்லேலூயா. எப்படி தேவகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருக்க முடியும்? மகாபெரிய கேள்விக்குறி. ஆனால் அவரே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறபடியினால் நான் நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுவே பெரிய அற்புதம். தேவகுமாரன் தெய்வத்தன்மை மாறாமல் அவர் இங்கே அனுப்பப்பட்டதான அந்த இரட்சகர் என்ற நிலையிலே மனுஷகுமாரனாக தேவ திட்டங்கள் ஒன்றும் குழம்பி போகாதபடி பிசகாதபடி பூமியின் இருதயத்திலே வைத்து பாதுகாக்கப்பட்டார் என்றால் அது தேவனுடைய மாபெரும் வல்லமை. ஹல்லேலூயா. இங்கே நாம் அறிய வேண்டியது அந்த தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது. யோனாவின் உவமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை என்று சொல்லுவது மகாபயங்கரமானது, மகாபயங்கரமானது. ஹல்லேலூயா. அந்த மீனின் வயிற்றுக்குள் வைத்து பாதுகாக்க அவருக்கு வல்லமை உண்டு. அந்த மீனின் வயிற்றிலிருந்து குறித்த வேளையிலே அந்த மனுஷனை விடுதலை செய்ய இந்த தேவனுக்கு வல்லமை உண்டு. அதே போல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அந்த பூமியின் இருதயத்துக்குள்ளே வைத்து அவருடைய தெய்வத்தன்மை மாறாமல் அவரை அனுப்பின நோக்கங்கள் சிதறாமல் பாதுகாக்க என் தேவனுக்கு வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் சகலத்தையும் ஜெயித்து உயிரோடு அவரை எழுப்பி கொண்டு வர என் தேவனுக்கு வல்லமை இருந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசு 3 நாட்கள் என்று முதலே சொல்லிவிட்டார். 3 நாட்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டது, எல்லாம் திட்டமிடப்பட்டது. 3 நாட்கள் நான் அங்கே இருப்பேன், மறுபடியும் உயிரோடு எழும்பி வருவேன். ஹல்லேலூயா. அப்ப அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11. ரோமர் 8:11 வாசியும், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்கே நம்மளோடு அது ஒப்பிட நமக்கு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிற வசனம் இது.
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். எப்படி யோனாவை மீனின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வர அவருடைய வல்லமைக்கு முடிந்ததோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளிருந்து திரும்ப உயிர்ப்பிக்க உயிரோடு எழுப்ப அவருடைய வல்லமைக்கு முடிந்ததோ, அதுபோல ஒரு வல்லமை, அதே ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இங்கே தான் நாம் புரிந்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த காரியம் இருக்கிறது. எப்படி அந்த தேவனுடைய வல்லமை ஒரு இக்கட்டான காரியத்துக்குள் அல்லது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்துக்குள் வைத்தும் உயிரை பாதுகாக்க முடியுமோ, எப்படி அதற்குள் இருந்து இனி விடுதலை பெற முடியாது என்ற இடத்திலிருந்து விடுவித்து கொண்டு வர முடியுமோ, யோனாவுக்கு இயேசுவுக்கு வெளிப்பட்டபடியே நமக்குள்ளும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அதே ஆவியை நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதே போல அதே ஆவியானவர் அதே வல்லமையோடு கூட இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை தமது ஆலயமாக மாற்றி நமக்குள் வாசமாக இருக்கிறார். எனவே உங்களுக்குள் வாசமாக இருக்கிற என்னுடைய ஆவி கிறிஸ்துவை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினதோ, அதுபோல சாவுக்கீனமான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாவுக்கீனமான சரீரம், மரணம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சரீரம் இந்த மண் சரீரம். ஆனால் யாருக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் வந்ததோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்ததோ, அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவி தங்கி இருந்து மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும் என்று கொரிந்தியர்ல எழுதப்பட்டது போல, இந்த மரணத்தின் தன்மை, சாவுக்கீனமான தன்மைகள், அதன் நடுவிலே கிறிஸ்துவின் ஜீவன் அங்கே மேன்மை பெற்று அல்லது அது மேற்கொண்டு எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு முறை நாம் கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்தாவி நம்மை நிரப்புவதற்கும் பரிசுத்தாவி நம்மை வழி நடத்துவதற்கும் நாம் இடம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நமக்குள் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, இந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் விழுங்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமாய் விழுங்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை வானத்திலே அதிசய காட்சியை பார்க்கிறோம். ஒரு கோள் இன்னொரு கோளை கிராஸ் பண்ணி செல்லும் பொழுது அது ஒன்று ஒன்று இப்படி கிராஸ் பண்ணி செல்லுது. ஆனால் இங்கிருந்து பார்க்கறதுக்கு ஒன்றே ஒன்று விழுங்குகிறது போல தோற்றம் இருக்கும். அப்போ எல்லாம் சொல்லுவோம், அதான் சந்திரனை விழுங்க போகுது, விழுங்க போகுது, இதை விழுங்க போகுது, அதை விழுங்க போகுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி 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 அப்படியே கடைசியில் பார்த்தா மொத்தமாக தெரியாமல் போயிடுது. இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறது மாதிரி ஜீவனானது, நமக்குள் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை, நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற மரணத்தின் கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை அழித்து அழித்து விழுங்கி 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 அந்த ஜீவன் நமக்குள் மேற்கொண்டு கொண்டே வருகிறது. கடைசி ஒரு நாள் எழுத்தின்படி நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு இட் இஸ் அ ப்ராசஸ் இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்களோ அன்னிலிருந்து டெய்லியும் நீங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, வசனங்களை ஆவியின் அந்த ஆவியின் அர்த்தங்களோடு நாம உள்ளே புசிக்கும் பொழுது இந்த மரணத்தின் கூறுகள் ஒவ்வொன்றும் முறிக்கப்படுது. இந்த மரணம் என்பது ஒரு பெரிய வார்த்தை. இந்த மரணம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது மனுஷன் மேல் வைக்கப்பட்டது தான் இந்த மரணம் என்று சொல்லுவது. அந்த மரணத்தில் மூன்று பகுதிகள் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய மரணம். பாவம் அக்கிரமம் எப்பொழுது மனுஷ வாழ்க்கையில வந்தாச்சோ உடனே ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் மரித்தவனாய் இருக்கிறான். அந்த மரணத்தை இந்த ஜீவன் மேற்கொள்ளுகிறது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த நம்மை அந்த பாவத்திலிருந்து இந்த ஜீவன் தான் விடுதலை செய்கிறது. இனி நான் பாவி அல்ல, பாவ மன்னிப்பாகிய மீட்பு சிலுவையினால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி பாவ மன்னிப்பை நாம் பெற்று தொடர்ந்து அந்த பாவம் இன்னும் போராடும். பாவ மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல, அடுத்தது பாவம் செய்யாமல் ஜீவிக்கக்கூடிய ஒரு விடுதலை வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு வெற்றி வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு
ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, தேவனுடைய வல்லமை, அந்த மரணத்தின் கிரியை, பாவத்தின் கிரியை நம்மளோடு போராடுறது, அதுக்கு எதிராய் கர்த்தருடைய ஆவி போராடி நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், நடக்கையிலே, செய்கையிலே, நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் பரிசுத்தம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்தினுடைய ஒரு கிரியை நிறைந்தது பாவம், அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிற நித்திய ஆக்கினையிலே தள்ளப்படுகின்ற ஒரு மரணம் இருக்கிறது. அதுதான் ரொம்ப பயங்கரம். இந்த ஆவிக்குரிய மரணம் மனுஷனை அந்த இரண்டாம் மரணத்துக்கு தான் வழி நடத்தும். அங்கே போனால் மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான அக்னியும் கந்தகமும் ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு நிறைந்த இடத்திற்கு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத மனுஷன், சுவிசேஷத்தை அறியாத மனுஷன் போய் சேர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்கிறோம். அப்போ அந்த ஒரு மரணம், அது இன்றைக்கு எல்லாரையும் விழுங்கி போட்டு கொண்டே இருக்கு. பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்து எல்லாரும் வாருங்கள் என்று விழுங்கி கொண்டே இருக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள் கோடி கோடியாக அப்படியே போய் தொப் 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 என்று பாதாளத்தின் வாயிலே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மரணத்தை விழுங்க வல்லமை உள்ளது கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியைத்தான் நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து கிரியை செய்து அந்த மகா பயங்கரமான, திரும்பி வர முடியாத இரண்டாம் மரணத்திலிருந்து நம்மை ஜெயமாக எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர், எனக்கும் பரிசுத்தாவியானவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, எனக்குள்ளே அவர் இருக்கிறார், நான் அவரோட பேசுகிறேன், அவர் சத்தத்தை நான் கேட்குறேன், அவருடைய அபிஷேகத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் கைவேத்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். சிலரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றாங்கன்னு அந்த அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் எப்பொழுது வரும்? நாம் அந்த அனுபவத்துக்கு இடம் கொடுத்தா தான் அந்த அனுபவம் வரும். பெற்றேன் என்று அதிலே மட்டும் திருப்தி அடைந்து வாழ்ந்தால் கடமையாயிருக்கும் அது கொண்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பெற்ற ஆவியில் ஒரு ஈடுபாடு நாம் வைக்கும் பொழுதுதான் அந்த அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமாக இந்த தேவனுடைய வல்லமையானது எல்லா மரணத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும். இனி மூணாவது இன்னொரு மரணம் இருக்கே, இந்த ஆவிக்குரிய மரணமும் இரண்டாம் மரணமும் நமக்கு வராது. நமக்கு ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம ஜெயித்து விட்டால் இரண்டாம் மரணம் கிடையாது. ஆனால் இது சரீர மரணம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த சரீர மரணத்திலும் கூட இந்த பரிசுத்த ஆவியினுடைய கிரியை மகா விசேஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையுடைய சரீரம், தேவ பிள்ளையுடைய அந்த மரண நேரம், அது அமைதலானது. ஹல்லேலூயா. அலைக்கழிப்பு இல்லை, பயம் இல்லை, பிசாசுகளுடைய கிரியைகள் அங்கே இல்லை. தேவ தூதர்கள் சூழ நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரிக்கப்பட்ட பாதுகாவல் அங்கே இருக்கிறது. அங்கே விசேஷமான ஒரு அனுபவம். அவர்கள் தாங்கள் போகிற இடம் என்னதென்று அறிந்து அந்த மகாபரிய வெளிச்சத்தை உணர்ந்தவர்களாக, அந்த ஒளியின் வாசனை, அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை அறிந்தவர்களாக, ஒரு நல்ல சிரிப்போடு, நல்ல சந்தோஷத்தோடு, ஒரு நல்ல நம்பிக்கையோடு கூட அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அது பரிசுத்தவான்களின் மரணம். அது கர்த்தருடைய பார்வைக்கு மிக அருமையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை முன்னின்று அதை அவர் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்திலே நாம் பார்க்கிறோம், கல்லறிந்து கொல்லுகிறார்கள். உலகத்தில் மிக மோசமான மரணம், கல்லை தூக்கி அடித்து எல்லாம் சுற்றி நின்று கல்லால் அடித்து கொல்றதுன்னா என்ன வேதனை, என்ன பயங்கரம்.
எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையான ஒரு மரணம் அது பாருங்கள். அப்படிப்பட்ட மரணம், உலக பிரகாரமாக ரொம்ப மோசமான மரணம். ஆனால் அந்த மனுஷன் சிரித்து கொண்டிருக்கிறான், மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு அலைக்கழிப்பும் இல்லை, ஐயோ ஐயோ என்ற கூப்பிடுதல் இல்லை. என்ன ஆச்சரியம்! இதுதான் பரிசுத்தவான்களுடைய மரணம். இரத்த சாட்சியாக சித்திரவதைப்பட்டு அவன் மரிக்கிற அந்த வேளை உலக பிரகாரமாய் மிக மோசமான ஒரு மரணம் தான், மிக வேதனை நிறைந்த மரணம். ஆனால் அவனோ, அவன் தன் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும், குமாரனாகிய இயேசு வலது பாரிசத்தில் வழக்கமாய் உட்கார்ந்திருக்கிறவர் வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் கண்டான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய நாமத்து நிமித்தம் சித்திரவதைப்படுத்தப்பட்டு கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டு அந்த ஸ்தேவானுடைய ஆத்மா மேலே வரும் பொழுது அந்த ஆத்மாவை வரவேற்கும்படி இயேசுநாதர், இயேசு ராஜாதி ராஜா தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து நிற்கிறார். ஆமென். என்ன கனம்! பரிசுத்தவான்களுடைய மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. என்ன கனம், என்ன மரியாதை, என்ன மதிப்பு! யார் எழுந்து நின்று வரவேற்கிறார்? ஒரு தூதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை எழுந்து நின்று வரவேற்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவே எழுந்து நின்று வரவேற்கிறார் சொன்னா அது சொல்லி வர்ணிக்க முடியாத ஒரு காரியம். அவ்வளவு தூரம் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய மரணம், இப்ப மரணம் எல்லாருக்கும் பொதுதான், ஆனா ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இயேசுக்காக சாட்சியாக வாழ்ந்த பிள்ளையுடைய மரணம் என்பது தேவனே கனம் பண்ணுகின்ற, அவருடைய மேற்பார்வையிலே நடைபெறுகின்ற ஒரு ஆச்சரியமான பாதுகாக்கப்பட்ட அழகிய நிகழ்ச்சி. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரே ஒரு மரணம் தான் ருசிக்க தேவை உண்டு, அது சரீர மரணம். ஆனா அந்த மரணமும் எவ்வளவு மதிப்புக்குரியதாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார், எவ்வளவு பாதுகாக்கப்பட்டதாய் மாற்றி வைத்திருக்கிறார், எவ்வளவு விசேஷம் உள்ளதாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்பட தேவையில்லை. தான் சொல்றது, அந்த மரணம் என்பதிலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் மகா விசேஷமாய் கிரியை செய்கிறார். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 14 நாம் படிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன், கிறிஸ்துவின் பிள்ளை, அவன் மரித்து அந்த மரிக்கின்ற அந்த கடைசி நிமிஷத்திலே அவர் சில வேலைகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 14:13 வாசியுங்கள். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. இங்கே கவனியுங்கள், ஆவியானுடைய வேலைதான் முக்கியமான வேலையாக இருக்கின்றது. என்ன நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அல்லது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மரணம் எல்லாருக்கும் பொது, ஆனா ரெண்டு விதமாய் மரணத்தை சந்திக்கலாம். ஒன்று, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து மரணத்தை சந்திக்கிறது, அது நிர்பாக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளே மரணத்தை சந்திப்பது, அது பாக்கியம் என்று எழுது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே மரணத்தை சந்திப்பது என்பது முழுக்க முழுக்க பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளே, முழுக்க முழுக்க கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்தாவியானுடைய அந்த மேற்பார்வைக்குள்ளே, முழு அவருடைய ஆளுகைக்குள்ளே நடைபெறுகிற ஒரு சம்பவம் கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைவது. இப்படி கிறிஸ்துவுக்குள் மரிப்பது பாக்கியம் என்று எழுது. அடுத்தது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். எல்லாரும் கவனத்தோடு இருக்கிறீங்களா, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு இப்ப மரணத்தை பற்றி எதுக்கு கேட்கணும், இன்னும் காலம் கிடக்குது அப்படின்னு நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை எல்லாம் நாம் கேட்டு பலன் கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழணும், மரணத்தை குறித்து பயம் இல்லாமல் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு இனி கிரியைகள் இல்லை, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து என்ன செய்வார்களாம்? இளைப்பார்வை. பிரயாசம் கிடையாது, இனி பிரயாசம் இல்லை. உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் பிரயாசப்பட்டுட்டாங்க, பரிசுத்தாவியானவர் உள்ளே இருந்து அவர்களை சும்மா இருக்கவே விடவில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக பணி செய்யும்படி, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மேன்மைக்காக உழைக்கும்படி அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தார். அவர்களும் தியாகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது, இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஜீவியத்துக்காக தங்களை தயார் பண்ணுவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், வசனத்தை கற்றுக்கொள்வதில் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவதில் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், எத்தனையோ பிரயாசங்கள் உண்டு.
அது மட்டுமல்ல, வசனத்தின்படி வாழ்கிறதுனாலே உலகம் கொடுத்த பிரயாசங்கள், சத்தியத்தின்படி வாழதுனாலே சொந்த குடும்பத்திலிருந்து வந்த பல பிரயாசங்கள், வேலை ஸ்தலத்திலே தப்பு செய்ய முடியாது, தவறான வழியில செய்ய முடியாது, நேர் வழியில் நடந்தபடினால் அனுபவித்த நீதி நிமித்தம் வந்த துன்பங்கள், எத்தனை எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனை எத்தனையோ துன்பங்கள், இதெல்லாம் அனுபவித்த அவர்களுக்கு அந்த மரணத்தோடு ரெஸ்ட் கிடைக்கிறது, ரெஸ்ட் கிடைக்கிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பின அதே ஆவியை கொண்டு நம்முடைய மரணத்திலும் அவர் கிரியை செய்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்க அந்த ரெஸ்டை ஆவியானவர் கொடுக்கிறார். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். இவர்களை இந்த பூமியிலிருந்து அவர்களை அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள் அனுப்பி வைக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய முழு வேலை. அவர்களுடைய கிரியைகள், அவங்க என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் கிரியை செய்தாங்க, எந்தெந்த காரியத்தில் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்காங்க, எந்தெந்த வாய்ப்புகளை நல்லா கிறிஸ்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க, எல்லா ரெக்கார்டும் பரிசுத்தாவியானவர் கரெக்டாக வச்சு அந்த கிரியைகள் அவர்களோடு கூட போகும், அந்த சார்ட்டு அவங்களோடு கூட போகும், அப்படியே அனுப்பி வைக்கிறார். ஆவியானவரும் ஆமென்று திருவுளம் பற்றுகிறார். அதுக்கு அர்த்தம் அவர் சைன் போட்டு, அவர் முத்திரை போட்டு சைன் போட்டு அவர் அதை அனுப்புகிறார் என்று அர்த்தம். இப்படி முழுக்க முழுக்க பரிசுத்தாவியானுடைய மேற்பார்வையில் தான் ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் நடைபெறுகிறது. அந்த பரிசுத்தாவியானுடைய தூய பிரசன்னத்துக்குள் தான் அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறி கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இனி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய எக்காலம் துணிக்கும். எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கினமான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஒரு அனுபவம் நமக்கு காத்திருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் அவர் கிரியச்சர. எப்படி யோனாவை மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த பூமியின் இருதயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளியே அந்நாளிலே உயிரோடு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு கேட்குற பணமெல்லாம் தருவார், இயேசு உலகத்தில் உள்ள பொருளெல்லாம் தருவார் என்றல்ல கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது. அதெல்லாம் ரெண்டாவது ஸ்தானம். முதலாவது நாம் இயேசுவை பின்பற்றுவது எப்படியாயிலும் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதி பெறுவதற்காக. ஹல்லேலூயா. பவுல் அதுதான் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் பெரிய ஊழியத்தை தந்தார், எனக்கு போராடமெல்லாம் ஆத்துமாக்களை தந்தார், நான் போற தேசங்களிலெல்லாம் சபைகள் கட்டுகிற பாக்கியத்தை எனக்கு தந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் என்னவென்றால், நான் எப்படி ஆயிலும் கடைசியிலே அந்த உயிர்த்தெழுதலில் மகிமையோடு பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்துவிட்டு அதை நான் இழந்தேன் என்றால் என்ன பிரயோஜனம்? எனவே பவுல் அதன் மேல் தன்னுடைய கண்ணை, தனி வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆசை, எப்படியாயிலும் இயேசு வருகையிலே இயேசுவோடு நான் காணப்பட வேண்டும், நான் மரித்தோரிலிருந்து எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கர்த்தர் நாசியிலே சுவாசத்தை வைத்திருக்கும் அளவும் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், கர்த்தருக்காக செய்யுங்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே தனிப்பட்ட வாழ்விலே இலக்கு என்ன, தனிப்பட்ட வாழ்க்கையின் லக்கு என்ன, எப்படியாகிலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் மகிமையோடு பங்கு பெற வேண்டும். ஹல்லேலூயா. இதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் யோனா விருப்பமின்றி தன் வழியை தெரிந்து கொண்டு அவன் போனா கடைசியிலே தேவன் அவனுடைய விருப்பமற்ற தன்மையை மீனின் வயிற்றுக்குள் வைத்து சரிபடுத்தி அப்புறம் நினிவைக்கு போக வைத்து பிரசங்கிக்க வைத்து இந்த நினிவேயின் மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ யோனாவுக்கு இப்பொழுது தெரிகிறது, மீனின் வயிற்றிலிருந்து வெளிவந்த பிறகு யோனாவுக்கு தெரிகிறது, தேவன் இந்த மனுக்குலத்தை நேசிக்கிறார். தேவன் மனுக்குலத்தை நேசிக்கின்ற காரணத்தினால்தான் என்னை அந்த மீனின் வயிற்றுக்குள் அனுப்பினார். நினிவே பட்டணத்தாரை தேவன் நேசிக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் என்னை கடலிலே விட்டுவிடாமல் மீனின் வயிற்றுக்குள் ஆக்கி
தப்புவித்து மீனின் வயிற்றுக்குள்ளும் விட்டு விடாமல் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த நினிவேல கொண்டு நிறுத்தினார்னு சொன்னா தேவன் நினிவே மக்கள் மேல் வைத்த அன்புதான் காரணம். அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவத்தில் அடுத்து வெளிப்படுவது தேவ அன்பு. தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ அதுபோல அடுத்தது வெளிப்படுவது தேவனுடைய அன்பு. ஏன் இந்த யோனாவை மீனின் வயிற்றுக்குள் வைக்க வேண்டும்? ஏன் இந்த யோனாவை மறுபடியும் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும்? அந்த நினிவே மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். நினிவே மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. நினிவே மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற தேவனுடைய அன்பு. அன்பு. அதே போல இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏன் தேவகுமாரனாகிய இயேசு பூமியின் இருதயத்துக்குள் அனுப்பப்பட வேண்டும்? ஏன் தேவகுமாரனாகிய இயேசு மறுபடியும் அங்கிருந்து உயிர் பெற்று வர வேண்டும்? தேவன் இந்த முழு மனுக்குலத்தின் மேல் வைத்த அவருடைய அன்பு. அல்லேலூயா. அன்புதான் காரணம். அவர் தன் குமாரனை நேசித்தார், அதேவேளை அதுபோல நம்மையும் நேசித்தார். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறீங்களா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நேசித்தார், அதே போல ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் என்னையும் கூட அதே அன்பினாலே அவர் நேசித்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்க எல்லாம் கரம் உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு, அன்புதான் அவருடைய சொந்த குமாரனை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினது. ஏன் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு தூரம் தேவகுமாரன், தேவகுமாரன் அவர் பூமியின் இருதயத்தில் இருந்தார் என்றால் அது எப்படி சொல்ல முடியுது? தேவகுமாரன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்றால் எப்படி சொல்ல முடியுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேன்மை அறியாதவர்கள் தவறாகவும் புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். அப்ப பாருங்கள், இந்த அளவுக்கு தேவகுமாரன் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பூமியின் இருதயத்தில் 3 நாள் வைக்கப்படுகின்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டு அங்கிருந்து தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் எழுப்பி கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம், தேவனுடைய அன்பு. இந்த மனுஷன் தேவனுக்கு வேண்டும். அதற்காகத்தான் இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். அதுக்காகத்தான் இயேசுவை மறிக்க ஒப்பு கொடுத்தார். அதுக்காகத்தான் மரித்தோர்லேருந்து இயேசுவை எழுப்பவும் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு செய்கிற வேலை என்ன? இன்றைக்கும் இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணியிருக்க. எல்லாம் நமக்காகத்தான். இயேசு எல்லாமே நமக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நமக்காகவே மரித்தார், நமக்காகவே பூமியின் இருதயத்தில் இருந்தார், நமக்காகவே உயிரோடு எழும்பினார். இதெல்லாம் தேவன் மனுஷன் மேல் வைத்த அந்த அநாதி சிநேகத்தை, மாறாத அன்பை, இந்த துரோகிகளான மனுஷர் மேல் அவர் வைத்திருக்கிற மாபெரும் அன்பைத்தான் காட்டுகிறது. அல்லேலூயா. தன் சொந்த குமாரனையே பிடித்து சிலுவையில் அறைந்த அந்த துரோகிகளுக்கும் அவருடைய பின்சந்ததிகளுக்கும் கூட ரட்சிப்பு உண்டாகும்படி, அவர்களும் விசுவாசத்தால் பரலோகத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக எல்லாருக்கும் மீட்பை அருளும்படி தேவனுடைய அன்பு அளவில்லாத அன்பாக, குறைவில்லாத அன்பாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இதுதான் யோனாவின் அடையாளத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு. இரண்டாவது ஒரு காரியத்தில் வருவோம். ஆதியாகமம் 22:9-12 வாசியுங்கள். ஆதியாகமம் 22:9-12. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுறன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை தேவ வார்த்தையின்படி மோரியா மலைக்கு கூட்டி சென்று அங்கே அவனை பலி செலுத்தும்படி எல்லா ஆயத்தம் பண்ணினான். கத்தியை எடுத்தான், பலி செலுத்தி விட்டான் என்றே சொல்லலாம். அவன் பாகத்திலே அப்படித்தான். கடைசி நேரத்திலே கர்த்தர் தடுத்ததுனால தான் அந்த பலி செலுத்தப்படவில்லையே தவிர, மற்றபடி ஆபிரகாமை பொறுத்தவரையிலே பலி செலுத்தி விட்டான் என்று தான் அர்த்தம். எப்பொழுது அவனை கிடத்தி கத்தியை கையில் எடுத்தாச்சோ அப்பொழுதே அவன் அதை செய்து முடித்து விட்டான் என்று தான் அர்த்தம். அப்படி தன் குமாரனாய் ஈசாக்கை அவன் பலி செலுத்தினான்.
ஆனால் அவனை திரும்பவும் உயிரோடு பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! தேவன் அபிரகாம் தன்னுடைய குமாரனை அப்படியே ஒரு மரணத்துக்குள் ஆக்கிவிட்டான், ஆனால் அங்கிருந்து மறுபடியும் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான், அவனை உயிரோடு பெற்றுக்கொள்ள. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:6 சொல்லுது, அந்த மலைக்கு வந்த பொழுது வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு தகன பலிக்கான கட்டைகளை, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து யார் மேல் வச்சிருக்கு? ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். இப்ப பாருங்க, ஈசாக்கு அந்த மலையின் மேல் ஏறும் பொழுது தன்னை கொலை செய்யக்கூடிய கருவியாகிய அந்த தகனபலிக்கான கட்டைகளை தானே சுமந்து கொண்டு ஈசாக்கு அந்த மலையின் மேல் ஏறி செல்லுகிறான். யோவான் சுவிசேஷம் 19:17 என்ன சொல்லுகிறது வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசுவும் தன்னை கொலை செய்ய கூடிய கருவியாகிய சிலுவையை தானே சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு ஏறி போனார். அல்லேலூயா! இங்கே அந்த ஒற்றுமை விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு எப்படி தான் மரிக்க வேண்டிய அந்த மரத்தை சுமந்து கொண்டு மலையின் மேல் ஏறினானோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தான் மரிக்க வேண்டிய அந்த மரத்தை சுமந்து கொண்டே அவர் கொல்கதாவின் மேல் ஏறினார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 22:10 படிக்கிறோம், அந்த ஆபிரகாம் அவனை தேவ வார்த்தையின்படி கடத்தி கையிலே கத்தியை எடுத்து விட்டான். படுக்க சொன்ன பொழுது ஈசாக்குக்கு நன்றாக தெரியும் அடுத்து என்ன நடக்கும் என்று. என்ன வர்ற வழியிலே கேட்கிறான், அப்பா தகன பலிக்கு கட்டை இருக்குது, கையில நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆனால் பலி செலுத்தும் ஆடு எங்கே? ஆடு எங்கப்பா? ஆடு இல்லாம போகிறோமே, எல்லாம் ரெடியா இருக்கு, ஆடு இருந்தா தானே பலி செலுத்த முடியும். அப்ப அவனுக்கு பலியை பற்றி தெரியும், பலியில ஆடு வேணும்னு தெரியும், ஆட்டை என்ன செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியும். தெரியாத பையன் இல்லை. பாருங்கள், அப்படி எல்லாம் தெரிந்தவன் அப்பா சொல்றாரு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், அந்த இடத்துல பார்த்து கொள்ளப்படும், வா போவோம். அங்க வந்தாச்சு, இப்ப அடுக்கியாச்சு. அடுக்கின பிறகு அப்பா சொல்றாரு, ஈசாக்கு இதுல படு. இதுக்கு அர்த்தம் என்ன? ஈசாக்கு இதில் படுன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? புரியாத பையனா? அவன் ஏற்கனவே கேட்டாச்சு, எங்கே ஆடு எங்கன்னு கேட்டாச்சு, பலியெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும், இதில் படுத்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். இப்போ வேற வழி இல்லாமல் அப்பா பிடிச்சி படுக்க வச்சாரா? கிடையாது. வாலிப மகன் இவ்வளவு தகன பலிக்கான கட்டையும் சுமந்துட்டு மலைக்கு மேலே ஏறுறது சின்ன குழந்தை அல்ல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பராக்கிரமம் உள்ள பையன் அப்பாவை அங்கே ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறதுக்கு தான் உண்டு அவன் நினைச்சான்னா, அவன் அப்பாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா! இது ஒரு மகாபயங்கரமான ஒப்பு கொடுத்தல். அப்பா மகனுக்கு இந்த வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது. அப்பா சொல்றாங்க, அனுபவத்தின்படி சொல்றேன்ப்பா, அது வேண்டாம் தம்பி, இங்க போ என்று சொல்லும் பொழுது மகன் அந்த தகப்பனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதிலே சில பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு இதுதானே தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சில பிள்ளைகள் கீழ்படிய மாட்டாங்க. பெற்றோர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, பெரியவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க, தங்கள் வழியிலேயே போவார்கள். ஒரு சின்ன வேலை விஷயத்திலே, ஒரு கல்யாண விஷயத்திலே, ஒரு வீடு கட்டுற விஷயத்திலே கூட கீழ்படியாதவர்கள் அநேக பிள்ளைகள் இருக்கும் பொழுது இந்த ஈசாக்கு எந்த விஷயத்துல கீழ்படுகிறான் பாருங்க, தன்னையே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற விஷயத்துல. அப்பா கையினால நான் சாக போறேன், என்னைய பலியாக்க போகிறாரு, அதை அறிந்தும் ஒரு பதட்டம் இல்லாம அவன் ஏறி படுத்தான்னு சொன்னா, அவன் அந்த அளவுக்கு 100% அவன் தன் தகப்பனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, நான் சொல்வேன், அவன் தன் தேவனிடத்திலும் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அல்லேலூயா! அதனாலதான் தைரியமா தன் ஜீவனையும் அவன் பாராம, அப்பாவை ஆண்டவர் எனக்கு தந்தாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம், அதுதான் என் பரம தகப்பனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் படுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுத்த எப்படி அபிரகாம் தன் குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய தமது குமாரனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கூட ஒரு தடவை கேட்டார், மத்தேயு 26
39 படிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் சொல்லுங்க, நீங்கும்படி செய்யும். அப்ப அந்த அகோரம் என்னன்னு இயேசு புரிஞ்சிருக்கிறாரு. இயேசு சும்மா ஜோமண மாட்டார், ஆண்டவரே இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ரெண்டாம் விஷயம் என்ன ஜோமண்ணாரு, 42 வசனத்துல பார்க்கிறோம், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தம். முதல்ல சொன்னார் இது நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும். ரெண்டாவது ஜபத்தை மாத்திக்கிறார், ரெண்டாவது ஜபத்தை மாத்திக்கிறார், மாத்தி சொல்ல இது நீங்க கூடாதென்றால் ஆகட்டும் என்று சொல்லார். மூன்றாவது முறையும் அந்த ரெண்டாவது தடவை ஜபிச்ச மாதிரியே வந்து ஜபிக்கிறார். 44 வசனத்தில் ரெண்டாம் விசை ஜபித்தபடியே மூன்றாம் விசையும் ஆகட்டும். அப்போ அந்த மூணு தடவை அவர் ஜபிக்கும் பொழுது தன்னுடைய அப்பாவுடைய சித்தம் இன்னது என்பதை அவர் புரிந்து கொண்டு ஏற்கனவே ஒப்பு கொடுத்தான் வந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் இன்னொரு ஒப்பு கொடுத்தல், 100க்கு 100 ஒப்பு கொடுத்தல், ஆகட்டும் உம் சித்தம் ஆகட்டும். அப்போ ஈசாக்கும் அதே போல அவன் தன் தகப்பனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் தகப்பனுடைய சித்தத்துக்கு பூரணமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது நடந்தது என்ன, ஈசாக்கு எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினது போல பாவனையாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டானோ அதே போல இயேசு கிறிஸ்துவை பாவனையாக அல்ல அப்படியே மரணத்துக்குள் ஆக்கி மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்ப பெற்றுக் கொண்டார் பிதாவானவர். ஹலலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிப்போம், எபிரேயர் 11:17-19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார், இந்த பிள்ளையை பொழுது கேட்கிறார், அவனை நான் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கிறேன். அவன் மறிச்சு போன பிறகு கூட தேவன் நினைச்சா திரும்ப எழுப்பவும் வல்லவர், அல்லது ஏதோ ஒரு வழி அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல திரளாக பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக மாறாது. அதற்காக ஆண்டவர் ஈசாக்கு மறிச்சு போனா கூட அவனை உயிரோடு எழுப்பவும் முடியும், அவர் சித்தம் என்னமோ அவருடைய திட்டம் என்னமோ என்று சொல்லி ஆபிரகாம் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவன் பாவனையாக மரித்தோரிலிருந்து அந்த குமாரனை திரும்ப என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். அதே போலதான் தேவன் இயேசுவை மரணத்தில் ஊற்றி அவரை அப்படியே விட்டு விடுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. யோவான் 3:16 சொல்லுகிறது போல தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பிதாவானவர் மனுஷன் கெட்டு போக கூடாது என்று சொல்லி தன் குமாரனையே தந்தருளி மரணத்திலே ஊற்றி அப்படியே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆபிரகாம் தன் குமாரனை அர்ப்பணித்தது போல தேவன் தன் குமாரனை அர்ப்பணித்தார். இதிலே ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஈசாக்கு எழும்பின உடனே அவன் பார்த்த காட்சி அற்புதமான காட்சி. அவன் எழும்புகிறான், அவங்க அப்பா அப்படியே கண்களை ஏறிட்டு பார்க்கிறார், அங்கே ஒரு ஆட்டுக்கடா ஆயத்தம் பண்ணி பண்ணப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து பலி செலுத்துறாங்க. பார்க்கிறான், the providence of God, தேவனுடைய அந்த முன் ஆயத்தங்கள், தேவன் செய்திருக்கின்ற அழகான காரியங்கள், தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள், அது எவ்வளவு ஆச்சரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஈசாக்கு ஒரு மரணம் அடைந்தான், மரணத்திலே ஆக்கப்பட்டிருந்தான், அந்த மரணத்திலிருந்து அவன் உயிர் பெற்று வருகிறான். வரும்பொழுது அவன் பார்க்கிறது தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர், அவர் தமது காரியங்களை எவ்வளவு அழகாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப நான் இப்படி மரணத்துக்கு நான் உட்படுத்தப்பட வேண்டியதும் மரணத்திலிருந்து எழுப்பப்பட வேண்டியதும் அவசியமாக இருந்தது. அதனால் தேவனுடைய அற்புதமான அடுத்த ஆயத்தங்கள் என்ன என்று நான் கண்டு கொண்டேன். இதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து
அவர் உயிரோடு எழும்பின பொழுது பார்க்கிறார், அவருடைய இந்த செயலினாலே எத்தனை எத்தனையோ ஆத்துமாக்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற மேன்மையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இதெல்லாம் ஏசாயாவில் இருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினது அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வருவதற்காக. அந்த தரிசனத்தோடு அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு பெரிய காரியம், அதற்கு இயேசு மரணத்துக்குள் போய்விட்டு உயிர்த்தெழ வேண்டியது அவசியமா இருந்தது. அவர் உயிரோடு வரும்பொழுது என்ன காண்கிறார்? தேவன் ஆயத்தம் பண்ணின மகிமையான ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே வருகின்ற அந்த பெரிய பாக்கியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இரண்டாவது, தேவ சித்தம் என்கிற ஒரு காரியத்தையும் இங்கே பார்க்கிறோம். தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருப்பது. அப்போ ஒருவரை பாடுகளுக்கு உட்படுத்தணும்னா, இப்படி ஒரு கஷ்ட காரியத்துக்குள்ள ஒரு ஆளை உட்படுத்தணும்னா, ஒரு தேவ பிள்ளைய உட்படுத்தணும்னா, நிச்சயமா அதுக்கு அந்த பக்கம் பெரிய காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலுவை மரணம் நமக்கு இல்லை, ஆனால் சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, சில நெருக்கங்கள் உங்களுக்கு வருகிறது. இது நீங்க பாவம் செய்து வந்த நெருக்கம் அல்ல, நியாயமான பாதையிலே விசுவாசத்திலே தேவ பயத்தோடு வாழும் போதே சில பாடுகள், சில வேதனைகள், கஷ்டங்கள், நம்பிக்கை இழந்து போக வேண்டிய நிலைகள் எல்லாம் வந்து மறுபடியும் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அனுமதிக்கிறதும் அவர் தான், விடுவிக்கிறதும் அவர் தான். தூக்கி எடுக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஒரு புதிய ஒரு ஆயத்தம் தேவன் ஏற்கனவே பண்ணி வைத்திருந்தது நம்முடைய கண்களுக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவ சித்தம். சித்தம் ஈசாக்குக்கு தெரியும், என்னை குறித்த தேவ சித்தம், என் அப்பாவின் சித்தம், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அந்த தேவ சித்தத்துக்கும் அப்பாவு சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்த பொழுது நான் அழிந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. தேவ சித்தம் செய்தால் அதுல மேன்மை உண்டாகும் என்பதை அந்த ஈசாக்கு எழும்பி வந்த பொழுது கண்டுகொண்டான். அதே போல இயேசுவுக்கும் நல்ல வண்ணம் தெரியும், என் அப்பாவுடைய சித்தம், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்கட்டும் நான் சொன்னேன், நீங்க கூடாதாயில் வரட்டும்னு சொன்னேன், ஆனாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துக்கு தெரியும் அப்பா சித்தம் தான் நடக்கணும்னு சொல்லி அந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து இந்த பயங்கரமான மரணத்துக்குள் நான் போன பொழுது என்னை அப்பா கைவிட்டு விடவில்லை. சிலுவையில் வைத்து ஒருமுறை சொன்னார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். இந்த ஒரு நிமிடம் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அந்த வேதனையை 100 இயேசு தன்னந்தனியாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிதாவின் முகம் ஒரு விசை மறைக்கப்பட்ட பொழுதும் அவர் கதறினார், ஆனால் பிதா கைவிடவில்லை, 3 உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு எழும்பி வரும்பொழுது இயேசுக்கு தெரியும், என் அப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது நல்லது, என் அப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினது நல்லது, அதனால் இன்றைக்கு நான் உயிரோடு எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற புதிய எருசலேமின் மகிமை, அங்கே கொண்டு வர போகிற திரள் திரளான ஆத்துமாக்களின் மேன்மை, இதெல்லாம் கண்டு இயேசு ராஜாதி ராஜாவாய் மகிமையடைந்து செய்ய போகிற காரியங்கள் இதெல்லாம் அவர் கண்முன்னால நிற்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. அதே போலதான் நாமும் தேவ சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுப்பது ரொம்ப கஷ்டமா தெரியலாம். ஈசாக்கு அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவனுக்கு இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. இயேசுவுக்கு எவ்வளவு கஷ்டம், கெத்செமனேயில 2-3 ஜெபம் பண்ணாரே, எவ்வளவு கஷ்டம். அத்தனை கஷ்டம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்பது சாதாரணமா எளிதான காரியம் அல்ல. அவரவர் இஷ்டத்துக்கு வாழ விரும்புகிறார்கள் மக்கள், ஆனால் யார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த இடம் கஷ்டமா இருக்கும், ஆனால் பிற்பாடு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. இதை சிறு வயது முதல் பெரியவர்கள் வரையிலே எல்லாரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அந்த நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கட்டாயமா ஒப்பு கொடுக்கணும். இது தேவ சித்தம், ஆனா இது எனக்கு பிடிக்கவே இல்லை, கசப்பா இருக்கு, இந்த பாத்திரத்துல எனக்கு பானம் பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், நான் போவே மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, நீ போ, நீ போ. இல்ல ஆண்டவரே, போவே மாட்டேன், நீ போ என்பது தேவ சித்தம். யோனாவை போல தேவ சித்தத்துக்கு மாறி போகக்கூடாது. ஈசாக்க போல ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை போல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அன்பான ஆலோசனை என்ன? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது கஷ்டமா இருக்கலாம், இயேசு சொல்லுவார், இயேசு இந்த இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணா சொல்லுவார், நான் கெத்செமனே தோட்டத்திலே அவ்வளவு வேதனையோடு நான் இருந்தேன், ஆனாலும் என் அப்பா சித்தத்துக்கு
நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நான் ஒன்னும் குறைஞ்சி போகல. நான் மரணத்தை ருசி பார்த்தேன், மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தேன். என் அப்பா என்னை விட்டுறல, என்னை அங்கிருந்து தூக்கி எடுத்தார். உலகமெல்லாம் போற்றக்கூடிய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை எனக்கு தந்தார். இன்னைக்கு என்ன எவ்வளவு மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்களும் இந்த அப்பா சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன காரியத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்க கீழ்படியுங்கள், நடத்துறவர்களுக்கு கீழ்படியுங்க. நம்ம சொல்றது நம்ம விருப்பத்தில் ஒன்னு போயிட்டு இருக்கும்போது, இல்லை இப்படி செய்யாத அப்படி செய்யும் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் மறுபேச்சு இல்லாம, சரி இதுல ஒரு காரணம் இருக்கும், கர்த்தர் ஒரு காரணம் வச்சிருப்பார், நம்ம தெரிய மாட்டேங்குது, ஏனோ நம்மை நடத்துறவர்கள் இப்படி சொல்றாங்க, ரைட், அவர் சொல்ல போல கேட்போம். இப்படி ஈசாக்கை போல இயேசுவை போல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த நேரம் கஷ்டமா இருக்கும், ஆனா பிற்பாடு நிச்சயம் மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எனவே தேவ சித்தத்துக்கு ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பாடம் சொல்லுகிறது. மூணாவது ஆதியாகமம் 37:23-24. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவரன் அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. யோசேப்பை சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களை விசாரிக்கும்படி தகப்பனால் அனுப்பப்பட்டு தங்களை தேடி வந்த தங்கள் சகோதரனாகிய யோசேப்பை மற்ற சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி வஸ்திரத்தை எல்லாம் புரிந்து கொண்டு தூக்கி குழியிலே போட்டார்கள். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு, தன் சொந்த சகோதரரிடத்திற்கு விசாரித்து அவர்களை காப்பாற்றும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர். யோசேப்பு எப்படி சகோதரர் விசாரிக்கும்படி வந்தானோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தன் சகோதரரை விசாரிக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டு சகோதரரின் சாயல் எடுத்து மனுஷ சாயலில் அவர் கடந்து வந்தார். அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது, அன்றைக்கு யோசேப்பு தங்களுடைய நலன் விசாரிக்க வந்தான் என்ற நிலையிலும், இந்த சகோதரங்கள் அவனை பிடித்து வஸ்திரத்தை உரிந்து குழியில போட்டது மாதிரி, இந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அவரை குழியில தள்ளினது போல சிலுவையிலே தள்ளி புறம் தள்ளி விட்டார்கள். வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 2:23-24. அப்போஸ்தல 2:23-24. அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். பேதுரு தைரியமா சொல்லுகிறார், யூதர்களே, தேவன் உங்களை தேடி யோசேப்பை தன் தகப்பன் அனுப்பினது போல இயேசுவை தேவன் உங்கள் நலம் விசாரிக்கும்படி அனுப்பினார். யோசேப்பை அதே சகோதரர் எப்படி குழியில தூக்கி போட்டாங்களோ, அதே போல நீங்கள் அவரை தூக்கி சிலுவையில் என்ன செய்து விட்டீர்கள், அரைந்து கொண்டு போட்டீர்கள். தெளிவா சொல்லி கொடுத்தார், நீங்க செய்த பெரிய பாதகம் தப்பு, உங்களை தேடி வந்தவரை நீங்கள் புறம் தள்ளினீர்கள், குழியிலே தூக்கி போட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், யோசேப்பின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு இயேசுவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அது சாட்சியாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அது ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. யோசேப்பு எப்படி சகோதரை தேடி வந்தானோ, அதுபோல இயேசுவும் நம்முடைய நலன் விரும்பி வந்தார். அவருக்கு இந்த பூமியில ஏதோ செய்யணும்னு அவர் வரவில்லை. அவர் பூமியில் உள்ள மனுஷர்களை பாவத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கூட வந்தார். ஆனால் மனிதர்களோ அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை பிடித்து யோசேப்பை குழியில் தள்ளினது போல தள்ளினார்கள். ஆனால் மறுபக்கம் நடந்தது என்ன, இவர்கள் யோசேப்பை குழியிலே தள்ளினார்கள், தேவனோ அதே யோசேப்பை
அந்த தள்ளினவர்களுக்கே இரட்சகனாக, எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய இரட்சகனாக அவனை உயர்த்தி கொண்டு வைத்தார். அல்லேலூயா. அதே போல யூதர்கள் இயேசுவை சிலுவையிலே தள்ளி போட்டார்கள், புறந்தள்ளி போட்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவரை எழுப்பி அவரை எல்லாவருக்கும் இரட்சகராக உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:32-33 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:32-33. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். நீங்கள் தள்ளி போட்டீர்களே, சிலுவையில் அறைந்தீர்களே, அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பாருங்கள், அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். ஸ்தோத்திரம். அழகாக சொல்றார் பேதுரு, அவர் உயர்த்தப்பட்டார், பிதாவின் வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டார். யூதர்களே, உங்களுடைய கரத்தினாலே இயேசு கொலை செய்யப்பட்டார், ஆனால் அவரே தேவனுடைய வலதுகரத்தினாலே மிகவும் உயர்த்தப்பட்டார். யோசேப்பு உங்க கையினால குழியில தூக்கி போடப்பட்டான், ஆனால் தேவனோ அவருடைய கையினாலே அவனை உயர்த்தி ஒரு மேன்மையான சிங்காசனத்திலே கொண்டு வந்தார். இதே மாதிரிதான் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. இயேசுவை இந்த சொந்த ஜனங்கள் புறந்தள்ளி சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் அப்படி அவரை ஒப்பு கொடுக்காமல் அதையே நன்மையாக மாற்றி, தீமையையே நன்மையாக மாற்றி, அநேகருக்கு நன்மையாக மாற்றி அவரை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? The work of God, தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிரியை. மனுஷனுடைய கிரியை வர்சஸ் தேவனுடைய கிரியை. மனுஷனுடைய கிரியை குழியிலே தள்ளுவது, தேவனுடைய கிரியை அதே மனிதனை தூக்கி உயர்த்துவது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கிரியை சிலுவையிலே அறைவது, நல்லவனை அழிப்பது, ஆனால் தேவனுடைய கிரியை அதே நபரை அதே சம்பவத்திலிருந்தே தூக்கி உயர்த்துவது. ஹல்லேலூயா. இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் பலவேளை நடக்கலாம். மனுஷ கிரியை உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், இந்த குடும்பத்துக்கு நல்லதை நான் யோசித்து ஒரு ஆலோசனை சொல்றேன், என்ன மதிக்காம பேசுறாங்க, இந்த இடத்துல நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படி இந்த திட்டத்தை கொண்டு வர்றேன், தேவையில்லாம குழப்புறாங்க, ரொம்ப மனசுக்கு சங்கடம், இவன் வேண்டான்னு தள்ளுறாங்க, இவ வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள், இவனை கூப்பிடாத, இவனை கூப்பிடாத என்று சொல்லுகிறார்கள், புறந்தள்ளுகிறார்கள், நம்ம அசட்ட பண்றாங்க. கல்யாண வீட்டில் எல்லாரையும் மதிப்பாக கூப்பிட்டு முன்கூட்டியே ஆலோசனை கேட்டு செய்கிறாங்க, நம்மளுக்கு கடைசியில் ஒரு கல்யாண காடை மட்டும் தந்துட்டு போகிறாங்க, புறந்தள்ளுறாங்க. பல விஷயங்களில் நல்லது செய்ய போனாலும், நற்கிரியைகள் செய்தாலும், எல்லாம் செய்தாலும் புறந்தள்ளுறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க, நம்மளை மோசமாக பண்ணுறாங்களே, ஈனப்படுத்துகிறாங்களே, நம்மளை ஹியூமிலியேட் பண்ணுறாங்களே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கலாம். மனுஷனுடைய கிரியை அப்படி இருக்கும் பொழுது அதே கிரியையை பயன்படுத்தி தேவன் தமது வலதுகரத்தினால் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதுதான் யோசேப்பின் சாயலில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு சொல்லுகிற அழகிய ஒரு சத்தியம். மனுஷனுடைய கிரியை நமக்கு எதிராக இருக்கும் பொழுது அதே கிரியையை பயன்படுத்தி இயேசு நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவன் என்னை எப்படி பேசினானே, இவ என்னை எப்படி சொன்னாளே, இந்த குடும்பத்துக்கு நான் இவ்வளவு நன்மை செய்தேன், என்னை மதிக்காம நடக்கிறாங்களே, என்னை கண்டுகொள்ளாம நடக்கிறாங்களே, என்னை மட்டும் இப்படி வச்சிருக்காங்களே, ஒதுக்குறாங்களே என்று சொல்லுகிற நினைவு கூட உங்கள் இருதயத்துல இருக்கக்கூடாது. அவர்களெல்லாம் புறந்தள்ளட்டும், குழியிலே தூக்கி போடட்டும், அதே சம்பவம் உங்களுக்கு உயர்வின் படியாக தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். மறக்காதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த வேதனை தான் ஒரு உயர்வாய் மாறப்போகிறது, அந்த கஷ்டம் தான் ஒரு உயர்வாய் மாறப்போகிறது. அந்த அவர்களுடைய கிரியை கீழே தள்ளும் பொழுது தேவனுடைய வலதுகரம் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தின தேவன் இயேசு கிறிஸ்துவையும் உயர்த்தினார். யூதர்கள் தள்ளுனாங்க, ஆனால் இயேசு ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்? பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், 2 பிலிப்பியர் 2 அதிகாரத்தில், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவுகளும் அறிக்கை செய்யும்படி, யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி பெரிய நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு குழியில் போயிருக்காட்டா?
ரட்சகனா மாறி இருக்க முடியாது. இயேசு சிலுவைக்கு போயிருக்காட்டா ரட்சகரா எழும்பி இருக்க முடியாது. ஆனால அதே மாதிரிதான் நமக்கும், நமக்கு இந்த பாடங்கள் என்ன சொல்றது, நாமும் சில கஷ்டங்கள் படாவிட்டால் மேன்மைகள் அடைய முடியாது, நாமும் சிலரால் ஒதுக்கி தள்ளப்படாவிட்டால் தேவனால் உயர்த்தப்பட முடியாது. எனவே அருமையானவர்களே, இந்த மாதிரிப்பட்ட வேதனைகள் சங்கடங்கள் உங்களுக்கு எதிர்ந்தாலும் இந்த பிரசங்கத்தோடு அதை நீங்க இந்த கூட்டத்தோடு நிறுத்திடுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சிந்தனையில கூட இது எழும்பதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சிந்தனையில எழும்புனா அது வருத்தத்தையும் வேதனையும் கொண்டு வந்து பலவித வித்தியாசங்களை கொண்டு வருகிறது. ஆகையினால இந்த சிந்தனையில் கூட அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதபடி, மனுஷன் என்னை தட்டுவதும் தாழ்த்துவதும் எனக்கு நல்லதுதான், அதுதான் தேவனுடைய வலதுகரம் என்னை உயர்த்த காரணமாக இருக்கும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல தாழ்த்தப்படுறீங்களா, தொழில தாழ்த்தப்படுறீங்களா, சுற்றுப்புறத்தில் உங்களை மதிக்காம நடந்துக்கிறாங்களா, சொந்த குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிறாங்களா, சபையிலேயா, எந்த இடத்துல, எங்கேயானாலும் நீங்கள் தாழ்த்தப்படுவது உங்களுக்கு பிற்கால பிரயோஜனத்துக்காக என்பதை மறக்காதிருங்கள். மனுஷன் நிந்திக்கட்டும், மனுஷன் தாழ்த்தட்டும், மனுஷன் ஒதுக்கட்டும், அதே ஆக்ட் தான், அதே கிரிய தான் தேவனுடைய வலதுகரம் உங்களை உயர்த்தவும் காரணமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இன்னொன்னு வாசிப்போம். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 2:3. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 6 அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மோசே ஆனவன் அந்த நாட்களில் இருந்த சட்டத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவன். ஆனால் அவனை என்ன செஞ்சார்கள், நாணல் பெட்டிக்குள் வைத்து நைல் நதியில் விட்டார்கள். ஆனால் பார்வோனின் குமாரத்தி அவனை தூக்கி எடுத்தாள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஒரு பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. மோசையுடைய வாழ்க்கை ஒரு பெட்டிக்குள் வைக்கப்பட்டு விட்டது. அந்த பெட்டி அப்படி ஆத்தோட போய் அவன் மரணம் அடைய வேண்டும், அதுதான், அழிந்து போக வேண்டும். ஆனால் அந்த பெட்டி திடீரென்று ஒரு நபரால் குறுக்கிடப்பட்டு திறக்கப்பட்டது. பெட்டி திறக்கப்பட்ட பொழுது உள்ளே இருந்த ஜீவன் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இதே மாதிரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நினைச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். அந்த யோசேப்பும் நிக்கோதமும் கொண்டு கல்லறைக்குள்ள வச்சுட்டு எங்க கடமை முடிஞ்சிட்டு, இயேசுநாதர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு எங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி. இந்த யோசேப்பும் இந்த நிக்கோதமும் சனகரியம் சங்கத்தின் அங்கத்தினர்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்ற தீர்ப்புல இவங்களும் உண்டு. சனகரியம் சங்கம் கூடிதான் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு தீர்மானம் எடுத்தது. அதுல இவங்க ரெண்டு பேரும் மெம்பர்ஸ் ரிசைன் பண்ணியிருக்கணும், ரிசைன் பண்ணல. அப்போ பதவிக்காக இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுகிற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் பொழுதும் இருந்திருப்பாங்களே, இல்லை வெளிநடப்பு செய்தார்களோ எனக்கு தெரியல, மெம்பர்ஷிப்பை விட்டதாக தெரியல. ஆனால் கடைசியில் கடக்குறை தீக்குறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கடக்குறை தீக்குறதுன்னு. இது மாதிரி வந்திருக்கா ரெண்டு பேரும் எப்படியும் எடுத்து ஒரு பெரிய அடக்கத்தை நடத்திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி இருக்கட்டும், அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய காரியத்தை பார்க்க, நம்ம எதுக்கு நியாயம் தீக்கிறோம். ரகசிய சீஷர்கள் கர்த்தருக்கு, கர்த்தர் எப்படி செய்யறாரோ செய்யட்டும், நமக்கு ஒன்றும் பொறாமை இல்லை. ஆனாலும் அவங்க செய்த வேலையை பாருங்க, அவங்களே அந்த கமிட்டியில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, இயேசுவை கொலைச்சு தீர்மானம் போட்டு கடைசியில் வந்து இருந்துச்சுலாம் கடமையை செஞ்சு எப்படியோ உள்ள வச்சுட்டான். உள்ள வைத்த இடத்துல கல்லறை அதை சீல் பண்ணி இவங்க பிரதான ஆசாரின்னு சொன்னான், ஏய் இயேசு உயிரோடு இருக்கும்போது நான் 3 வருவேன்னு சொல்லிட்டு போனாரு, அதனால வெளியெளியே வந்துடக்கூடாது, நல்லா கல்லை வச்சு என்ன பண்ணிடுங்க, கல்லுக்கு மேலே முத்திரை போட்டு நல்லா சீல் பண்ணி நம்ம போர் வீரர்களை விட்டு என்ன செய்துக்க, நல்ல பந்தோபஸ்து கொடுத்துக்க, சீஷர்கள் வந்து திருடிட்டு போயிடக்கூடாது, திருடிட்டு போயிட்டு இயேசு உயிர்த்தெழும் தான் சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப பக்காவாக அவன் பந்தோபஸ்து பண்ணி வச்சிருக்கான் கல்லறைய. ஆனால் அந்த கல்லறை திறந்தது. அல்லேலூயா. அந்த கல்லறை திறந்த பொழுது உள்ள எட்டி பார்த்தவங்க எல்லாம் என்ன கண்டுகொண்டாங்க, ஜீவனை கண்டார்கள். அல்லேலூயா. மரணத்தை பார்க்க தான் அந்த சகோதரிகள் போனார்கள். மரண சரீரத்துக்கு என்னெல்லாம் இதெல்லாம் செய்யணுமோ அந்த வாசனை விஷயங்கள் எல்லாம் செய்ததற்காக மரணத்தை பார்வையிடத்தான் அவர்கள் சென்றார்கள்.
மரண சரீரத்திற்கு சில கடமைகளை செய்யத்தான் சென்றார்கள். ஆனால் கல்லறை திறக்கப்பட்டிருந்த பொழுதோ அவர்கள் கண்ட காட்சி மரணத்தை அங்கே காணவில்லை, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்ட ஜீவனை கண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனவே மோசேயினுடைய நாணல் பெட்டி திறக்கப்பட்ட பொழுது அவள் எதிர்பாராத விதமாய் ஒரு ஜீவனை கண்டாள். அதே போல இயேசு வைக்கப்பட்டிருந்த கல்லறை திறக்கப்பட்ட பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஜீவனை கண்டோம். இன்றைக்கும் அந்த ஜீவனை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இன்றும் அது திறக்கப்பட்ட கல்லறை. அந்த திறக்கப்பட்ட கல்லறை எதற்கு சாட்சியாக நிற்கிறது என்று சொன்னார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மரித்தோரிடத்தில் அவரை தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிடத்தில் ஏன் அவரை தேடுகிறீர்கள்? அந்த ஒரு அழகிய சாட்சி வெளிப்பட்டு விட்டது. திறக்கப்பட்ட கல்லறை அதற்கு சாட்சி. கடைசியாக ஆதியாகம புஸ்தகம் 2:21-22 வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். இங்கே ஆதாமுடைய சாயலில் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு தேவன் திடீரென்று அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரைனா ஒரு மயக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அயர்ந்த நித்திரை, அது ஒரு விதத்தில் மரணத்திற்கு சமானமான ஒரு அனுபவம். அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். புதிய ஏற்பாட்டில் நித்திரை அடைந்தான் என்ற வார்த்தை எதை காட்டுது? மரித்தார்கள் என்பது தான் காட்டுது. அதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ண அவன் என்ன அடைந்தான்? நித்திரை அடைந்தானா, ஓரளவு செத்து போயிட்டான் உள்ள மாதிரி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அவ்வளவு ஒரு மயக்க நிலையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேஜர் ஆபரேஷன் பண்ணுவதற்கு மயக்குவார்கள், அப்படி மயக்குகிறது. அந்த மாதிரி கர்த்தர் மயக்கி விட்டார். மயக்கி விட்டு அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார். அல்லேலூயா. எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினார். அந்த மனுஷியை ஆண்டவர் அவனுக்கு துணையாக கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆம்பளை எல்லாம் எதுலேருந்து வந்திருக்கோம் தெரியுமா? கர்த்தருக்கு சோதரம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். இந்த அம்மாமாரெல்லாம் எதுலேருந்து வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எலும்பிலிருந்து வந்தார்கள். நம்ம மண் அவங்க யாரு? கவனமாக இருந்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று, நம்மிலிருந்து தான் அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க? கவனமாக இருந்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படி கர்த்தர் ஒரு ஆச்சரியமாக ஆணையும் பெண்ணையும் தேவன் சிருஷ்டித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிருஷ்டிப்பிலே வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இருக்க நம்ம சப்ஜெக்ட் அல்ல இன்னைக்கு அது. பாருங்கள், இப்போ இந்த அயர்ந்த நித்திரை ஒரு மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த நித்திரையின் முடிவிலே அவன் திரும்ப எழும்பும் பொழுது அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் திரும்ப எழும்பும் பொழுது ஒரு துணையை கண்டான். தன் மனைவியை, தன் மனவாட்டியை அவன் கண்டான். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைந்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். உயிரோடு எழுந்து வந்த பொழுது அவருக்கு சபையாகிய ஒரு மனவாட்டி உருவாகிவிட்டது. அல்லேலூயா. இந்த சபை என்று சொல்லுகிற மனவாட்டி கிறிஸ்துவுக்கு உருவானது எப்பொழுதென்றால் அந்த அயர்ந்த நித்திரையாகிய அந்த மரணத்தின் வாயிலாகத்தான். ஆதாம் அவன் நித்திரையாக இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு மனவாட்டியை உருவாக்கினது போலவே இயேசு கிறிஸ்து மரித்து இருந்த பொழுதுதான், அந்த மரணத்தின் மூலமாகத்தான் அவருக்கு ஒரு திருச்சபை மனவாட்டி என்கிற ஸ்தானத்திலே உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சபைதான் பெந்தெகொஸ்தே என்ற நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று செயல்பட தொடங்கினது. ஹல்லேலூயா. எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆதாம் நித்திரடைந்தது போல இயேசு கிறிஸ்துவும் மரணம் அடைந்தார். அவன் எழும்பின பொழுது அவனுக்கு ஒரு துணை கிடைத்தது போல தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த மரணத்தின் மூலமாக
அவருக்கு ஒரு மனவாட்டியாக, நம்ம எல்லாரையும் சேர்த்த இந்த சபையை அவர் மனவாட்டியாக உருவாக்கி கொடுத்தார். அந்த மனவாட்டி உருவாக்கப்பட்டு பூர்ணப்படுத்தப்படுகின்ற ஒரு பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இனி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது இந்த சபை அவரோடு சேர்க்கப்பட்டு நித்திய நித்தியமாக நாம் அவரோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான சத்தியத்தை இந்த ஆதாமின் சாயலில் வெளிப்படுகிற கிறிஸ்துவின் மரணமும் ஜீவனும் நமக்கு தெரிவிக்கின்றது. எனவே நாம் எல்லாரும் ஒரு பெரிய நோக்கம் இதுல என்ன நாம் அறிகிறோம் சொன்னா, த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம். த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம். அதுக்கு முன்னால மோசேயை குறித்து நான் சொன்ன பொழுது, த மிராக்கிள் ஆஃப் காட், தேவனுடைய அற்புதம். எப்படி திறந்து பார்த்த பொழுது ஜீவன் வந்தது, அற்புதம். அதே மாதிரி இது தேவனுடைய பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம் என்ன. இந்த அயர்ந்த நித்திரையை சும்மா வரப்பண்றதில்லை. அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த நித்திரையிலே அவனுக்குள்ளிருந்தே ஒரு மனவாட்டி அவனுக்கு உருவாக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரி ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது சும்மா அல்ல, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த மரணத்திலே, அந்த இயேசுவில் இருந்தே ஒரு மனவாட்டியை அவருக்காக உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய சபையாகிய நாம் எல்லாரும் இணைந்த கூட்டம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற ஸ்தானத்தில் இயேசுவோடு நின்று இயேசுவோடு இருந்து வாழ்வதற்காக, மனவாட்டிக்கும் மற்ற எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மனவாட்டி மட்டும்தான் அந்த மனவாளனோடு பக்கத்தில் நிற்க முடியும். எப்பொழுதும் மனவாட்டிக்கு தான் நல்ல 100% உரிமை உண்டு அந்த மனவாளனிடத்துல. மனவாட்டிக்கு தான் அந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற, 100% ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவங்கள் உண்டு. இப்படி எல்லா விஷயத்துல பார்த்தா அந்த மனவாட்டியை விட்டா அதுக்கு மிஞ்சின ஒரு உறவு கிடையாது. அவ்வளவு மிகுந்த நெருக்கமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் தமது இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு, சபையாகிய நமக்கு தந்திருக்கின்றார். தேவன் தன் குமாரனுக்கென்று நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். நம்ம எல்லாரும் அந்த குமாரனோடு சேர்ந்து நாம் நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிறோம், அவரோடு ஆளப்போகிறோம், அவருடைய மகிமையில பங்கெடுக்க போகிறோம், அவருடைய சகல நன்மைகளிலும் நித்திய நித்திய காலமாய் அனுபவித்து சந்தோஷப்பட போகிறோம். இந்த நிலைக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆகவே தேவனுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகையிலே அது பூர்ணப்படுத்தப்பட இருக்கிறது. அந்த மகிமையான தேவ திட்டத்துக்குள் நானும் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே நிற்கும் பொழுது இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய மகிமையான நித்திய திட்டத்துக்குள் இருக்கிறோம் என்று சொல்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த திட்டத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகி போயிடாதீங்க. இந்த திட்டம் நிறைவேறும்படியாக நான் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய ஆயத்தம் சொல்லி ஒப்பு கொடுங்க. நான் ஆராதனையிலே கடைசியிலே சொன்னது போல பவுல் சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறுவதற்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதே போல இந்த மகிமையான தேவ திட்டத்தில் எனக்கு தேவன் தந்திருக்கிற பங்கை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த உயிர்த்தெழுதலில் மகிமையோடு பங்கு பெறுவதற்காக இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நான் விட ஆயத்தம், எந்த உறவையும் நான் விட்டு கொடுக்க ஆயத்தம், எந்த ஒரு ஐக்கியத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தம், எந்த ஒரு பதவியும் விட்டு கொடுக்க ஆயத்தம், எந்த ஒரு பெருமையும் விட்டு கொடுக்க ஆயத்தம். அந்த மாதிரி இதை முதன்மைப்படுத்துங்கள். இதுதான் நித்தியம் வரைக்கும் உங்களை காப்பாற்ற போகிறது. உலகத்தில் உள்ளதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகும், இது அழியாத பாக்கியம். இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு தந்தருளுவாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த அருமையான அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு போதிக்கப்பட்டது. ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற அழகிய பாடங்கள் நம்முடைய இருதயங்களில் முத்திரை வெட்டாய் பதிக்கப்பட்டிருக்கட்டும். இப்பொழுது நான் அதை திரும்ப ஒரு விசை நினைப்பூட்டும் பொழுது எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற அழகிய பாடங்கள், யோனா தீர்க்கத்தரிசி அவன் மீனின் வயிற்றில் காக்கப்பட்டதும் மீனின் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் தேவனுடைய வல்லமையினாலே. அந்த வல்லமையைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். குமாரன் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். அவரை காத்ததும் தேவ வல்லமை, அதிலிருந்து அற்புதமாய் உயிரோடு எழும்ப செய்ததும் தேவ வல்லமை. அந்த வல்லமை தான் இன்று உங்களுக்குள் வந்திருக்கிறது. அந்த வல்லமைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
அந்த பரிசுத்தாவியின் மகிமை என்னதென்று புரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஏதோ என்று நினைத்தவரை நடத்தாதிருங்கள். அவரை குறித்த ஒரு பயபக்தி, அவர் எவ்வளவு வல்லமை உடையவர், நான் பெற்ற பரிசுத்த ஆவி எவ்வளவு வல்லமை உள்ளவர், நான் மரித்து மண்ணோடு மண்ணாய் போனாலும் என்னையும் ஒரு நாள் உயிர்ப்பிக்க இந்த ஆவியானவர் வல்லவர், இந்த ஆவியானவர் வல்லவர். யார் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையோ நீங்க அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அவளோடு கேளுங்க, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும். தேவனுடைய அன்பு இதெல்லாம் செய்ய காரணம். நினிவே மக்கள் மேல் அவர் கொண்டிருந்த அன்பு, இந்த உலக மக்கள் மேல் அவர் கொண்டிருக்கிற அன்பு, என்னையும் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆக்கி வைத்திருப்பது தேவன் மற்றவர்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பு. என்னை கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்தும்படி, என்னை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கில் விளங்கின அதிசயமான ஒரு காரியம் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான காரியங்கள். ஆண்டவர் சும்மா மரணத்துக்குள்ளே எங்களை நடத்துவதில்லை, பாடுகளுக்குள்ளே சும்மா நடத்துவதில்லை, அதுக்கு அந்த பக்கம் மிக மேன்மையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தல் என்கிற அழகிய பாடம் அங்கே இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஒருபோதும் தோல்வி வராது, மேன்மை தான் வரும். நஷ்டம் வராது, மேன்மை தான் வரும். ஆனால் அந்த சமயம் கஷ்டமாய் தோன்றும், ஆனால் பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல தவறி நிற்கிறீங்களோ அதை மன்னிப்பு கேட்டு திருந்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளே, பெற்றோருடைய காரியங்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி ஒன்று ஒப்புக்கொடு. கீழ்படியாம காட்டாத, உன் தேவன் உனக்கு தந்த பெற்றோர், உன் தேவன் உனக்கு தந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை அசட்ட எண்ணாதே, சந்தோஷமா ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா, உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாளைக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா பிதாவே உங்க சித்தத்துக்கு என்னை தர்றேன்ப்பா, என் இஷ்டம் போல் நடத்த வேண்டாம், உம் இஷ்டம் போல் என்னை நடத்துமப்பா. உண்மையாய் சொல்லி ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில் பிற்பாடு மகிமை வரும். ஹல்லேலூயா. யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள், ஆனால் அங்கே தமது வலதுகரத்தினால் தேவன் அவனை உயர்த்தினார். குழியில் போடப்பட்ட அதே சம்பவம் தான் அவனுடைய உயர்வுக்கு அடிப்படை காரணமாய் முதல் படியாய் மாறிவிட்டது. அதே போல இயேசுவை எல்லாரும் புறந்தள்ளி சிலுவையில் அறைந்த அதே நிகழ்ச்சி தான் அவர் மகிமையாய் உயர்த்தப்படுவதற்கு அடிப்படை காரணமாய் மாறிவிட்டது. அதுபோலதான் இன்றைக்கு நீங்கள் சில பாடுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், சில நிந்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சில இடங்களிலே நீங்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். என்ன மதிக்கல, என்னை தள்ளிட்டாங்க, கவலையை விட்டு விடுங்கள். இப்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, யோசேப்பை போல உம்மை போல நானும் இந்த வழியிலே வருகிறேன், எனக்கும் ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது, அதுக்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பாடுகளும் சைக்க ஆயத்தம். கர்த்தரனை உயர்த்தும்படி என்னை புடமிடுகிறார், கர்த்தரனை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தை என் மேல் வைத்து என்னை அமுழ்த்துகிறார், என்னை நெருக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நான் கவலைப்பட மாட்டேன், அழமாட்டேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். என்னை இன்னும் எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துமப்பா, என்னை உயர்த்தும் பயன்படுத்துமப்பா. யோசேப்பை ரட்சகனாய் உயர்த்தினீர், இயேசுவை உலக ரட்சகராக உயர்த்தினீர், என்னையும் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக உயர்த்தும் கர்த்தாவே, உயர்த்தும். அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த பாடுகள் சகிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெட்டிக்குள் அடைபட்டு ஆனால் பெட்டியை திறந்த பொழுது ஜீவன் வெளிப்பட்டது. கல்லறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த பொழுது எல்லாருக்கும் துக்கம், எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்த ஒரு நிலை. ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே கல்லறை திறக்கப்பட்டிருந்த காட்சி ஓ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டது, தோல்வியை ஜெயமாய் மாற்றிவிட்டது, ஜீவன் வெளிப்பட்டு விட்டது, உயிர் தழுதல் நடந்து விட்டது, உலக சரித்திரத்தையே உலுக்கி விட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நான் இன்றைக்கு சில இடத்துல அடைபட்டு கிடக்கிறேன், அடைபட்டு கிடக்கிறேன், ஆனால் ஒரு நாள் அது திறக்கப்படும், அப்பொழுது அற்புதம் வெளிப்படும், ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு அயந்த நித்திரை வர பண்ணின கர்த்தர் அவனிலிருந்து அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினது போல இயேசுவுக்கு ஒரு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார், மரணத்தை வரப்பண்ணினார். அவரிலிருந்தே அவருக்கு மனபாட்டிகளாக நம்மை ஏற்படுத்தி விட்டார், சபையை ஏற்படுத்தி விட்டார். இந்த தேவ திட்டத்தை எப்பொழுதும் கண் முன்னால் நிறுத்திக் கொள்வோம். இந்த தேவ திட்டத்தை ஒரு பொழுதும் ஒருவரும் மறந்து விடாதிருங்கள். நீ பெரிய ஒரு தேவ திட்டத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. கடைசி வரை இந்த இயேசுவுக்காக, கடைசி வரை இந்த இயேசுவுக்காக
கடைசி வரை இந்த இயேசுவுக்காக. ஆமென், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சந்திப்பாராக. எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, உமது குமாரனை மரணத்தில் ஊற்றி அங்கிருந்து அவரை மகிமையோடு உயிரோடு எழுப்பி உமது வலதுகரத்தினாலே உமது சிங்காசனத்தின் வலது பாரிசம் வரைக்கும் உயர்த்தி அனைவரும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவரும் முழங்கால் படியிடும் உன்னத நாமத்தை கொடுத்து உயர்த்தினவரே, நாங்கள் இன்றைக்கு அந்த உன்னத தேவகுமாரனை பின்பற்றி அந்த உயர்ந்த ஒரே தேவனுக்கு பின்னாலே அணிவகுக்கும்படி எங்களுக்கு தருகிற மகாவரிய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். அந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, ஆமேன், அந்த தேவனுடைய ஆச்சரியமான அந்த ப்ராவிடன்ஸ், தேவனுடைய சித்தம், என் தேவனுடைய கிரியை, என் தேவனுடைய அற்புதங்கள், என் தேவனுடைய மகிமையான திட்டம், இவைகளையெல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது இதன் நடுவில் எங்களை கொண்டு வந்து ஒரு முக்கிய மனிதனாய் முக்கிய மனுஷியாய் நிறுத்தியிருக்கிறீர் என்று சொன்னால் நாங்கள் பெற்ற பாக்கியம் நாவினால் வர்ணிக்கவே முடியாது தகப்பனே. அதை உள்ளத்தில் நிறைவாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வின் ஆவியை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தாரும் என்று ஜபிக்கின்றோம். இவைகளையெல்லாம் அறிந்து புரிந்து இயேசுவுக்காக பவுலை போல உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அனுபவிக்கும்படி எதையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையா எண்ணுகிறேன் சொன்னது மாதிரி ஒவ்வொருவரும் வாழ கிருபை தாரும். தொடர்ந்துள்ள நாட்கள் ஆசீர்வாதமும் ஆவியில் எழுப்புதலுமான நாட்களாக எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.